ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மோட்டோ E40 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்கலாமா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம் மற்றும் 64GB வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9,499 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.5 inches IPS LCD HD ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 SIM கார்டு ப்ளஸ் 1 SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 48MP கொண்ட மெயின் கேமரா, அதுக்கப்புறம் நாங்களும் கண்டிப்பாக 3 கேமரா கொடுத்தே ஆகணும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் 5000mAh கொண்ட பேட்டரி வந்து இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு 11 ரன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு ஆட் எதுவுமே வராது. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து இருக்காது அப்படின்னு மோட்டோ தரப்பில் சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப் டிராகன் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா மீடியா டெக் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூனிசாஸ் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிசாஸ் சிப்செட் வந்து யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் பெட்டரான சிப்செட், அதாவது 12 nanometer பில்ட் பண்ண யூனிசாஸ் T700 இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா? கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.